வணக்கம். தேசிய தலைவர் திரைப்பட குழுவின் சார்பாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் மறைக்கப்பட்ட வரலாறை திரைப்படமாக எடுத்துட்ருக்கோம். என்னுடன் எங்களுடைய இயக்குனர் ஆர். அரவிந்த்ராஜ் அவர்கள் வந்திருக்காரு, அண்ணன் நவமன் இருக்காரு, என் நண்பன் சௌத்ரி இருக்காங்க. நான் வழக்கமாக வந்து இதுவரை ஒரு 25 ஆண்டு காலமாக ஐயாவினுடைய இந்த திருக்கோயிலுக்கு வந்து வணங்கிட்டுருக்கேன். எப்போவுமே வந்து தேவர் ஜெயந்தி அன்றைக்கி தான் வர்றது வழக்கம். இந்த வாட்டி வந்து மிக கடுமையான கூட்டம் இருந்ததால் எங்களால் வர முடியல. நாங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரலான்ட்டு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. இந்த வருடம் எங்களுக்கு மிக சிறந்த வருடம். ஏன்னா இதுவரையிலும் தமிழ் திரையுலகில் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய உருவத்தை எனக்கு கொடுத்து அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறை வெளி உலகத்திற்கு சொல்ல எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். ஐயாவின் ஆசி இருப்பதனால் இந்த திரைப்படத்தை 100% முடிச்சிட்டோம். ஏன்னா தேவர் ஜெயந்திக்கே அவர் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு சில காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கிறதுனால வருகின்ற மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து ஐயாவினுடைய அரசியல் வரலாற்றை முழுமையாக சொல்லியிருக்காரு எங்களுடைய இயக்குனர். இதற்கு உறுதுணையாக ஐயாவினுடைய ஆராய்ச்சியாளர் அண்ணன் நவமணி அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தை துவங்குவதற்கு காரணமானவர் என் ஆர்.அரவ நண்பர் சௌத்ரி அவர்கள் தான். இந்த படத்திற்கு மிகப்பெரிய பொருட்செலவு நாங்கள் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். இதற்காக ஜல்லிக்கட்டு மூவிஸார் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜன் எனக்காக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஐயாவின் படத்தை எடுக்கிறதுக்காக பெரிய பொருட்செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஐயாவினுடைய இந்த புகழை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத மாபெரும் அங்கீகாரம் ஐயாவுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா எந்த தலைவனுக்கும் உலகத்தில் கிடைக்காத கடவுளுன்ற ஒரு அந்தஸ்து, தெய்வம்ன்ற அந்தஸ்து ஐயாவுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. அந்த தெய்வத்தின் திரைப்படத்தை நடிப்பதற்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் ஐயா கொடுத்திருக்கின்ற இந்த ஆசியை நான் ஏற்று நிச்சயமாக 100% இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் ஆசியின் தேவை. ஐயாவுடைய ஆசி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கி இந்த படத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறோம். ஏன்னா விரைவில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய பொருட்செலவில் நிறைய கலைஞர்கள், 32 ஆர்டிஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் இப்போ வெளியிட்டிருக்காரு, ஐயாவுடைய இறுதி அஞ்சலி பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கோம், எங்கள் தேவர் எங்கள் தேவர். அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பாடல்கள் கூட அவ்வளோ பெரிய ஹிட்டாகாது. அந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குன்னா ஐயாவினுடைய அந்த புகழ் தான். ஐயாவினுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ இந்த திரைப்படம் ஒரு சிறிய ஆயுதமாக இருக்கும் எங்களுக்கு. நன்றி, வணக்கம். இந்த படத்துகளை தயாரிக்கிறது எந்த அளவிலான சவால்களை சந்திச்சு எதிர்ப்புகள் இருக்கா, வரையறுக்கா, எந்த மாதிரியாது சார்? சவால்களே ஒன்றும் கிடையாது சார், எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. எதிர்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு துணையாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறதுனால அவர் மீறி ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அவ்வளோ பெரிய தைரியம் இருக்காது. ஏன்னா யாருக்குமே எதிர்ப்பே கிடையாது, அவ்வளோ ஈஸியாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம். சார், படம் வந்து டபுள் டிஜிட் சியை தாண்டி போயிடுச்சு சார். படம் ரிலீஸ் ஆக போது இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் ஷூட்டிங் டைரக்டர் வச்சிருக்காரு. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் என்னைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நவம்பர் டிசம்பர்லக்குள்ள இந்த மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள வந்துடுவோம் சார். கண்டிப்பாக டபுள் டிஜிட் சி தாண்டிச்சு சார், 10 கோடி ரூபா தாண்டிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இளையராஜா சார் இருக்காரு, அவர் வந்து மிகப்பெரிய பலம். ஊமை விழிகள் உழவன் மகன் படங்களை எடுத்து அரவிந்த்ராஜ் சார் தான் டைரக்டர். அவர் எந்த அளவுக்கு எடுப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் வந்து பிரம்மாண்ட படமாக திரையில் வரும். தேங்க்யூ. டைரக்டர்